ஹலோ கைஸ், திஸ் இஸ் ராம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபைன் டாக்கல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்ம வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா நன்மை அண்ட் தீமை, நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ மனிதர்களுக்கே எப்படின்னா, ஏன்னா நம்ம வீட்டில் சொல்லி சொல்லி வளர்க்குற ஒரே விஷயம், டே அங்கே போ அங்கே போகாத, அங்கே நல்லவங்க இருக்காங்க அங்கே சேராது, கெட்டவங்க இருக்காங்க அவங்க கூட சேராத, அதை பண்ணி இதை பண்ணாத, அதை சாப்பிடு இதை சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஸோ நமக்குள்ளேயே இவ்வளோனா, அப்போ மீன்களை எடுத்துக்கிட்டா, மீன்கள்லையும் பார்த்தீங்கன்னா சில மீன்கள் ரொம்ப மோசமான மீன்கள் இருக்குது. பெரும்பாலும் சண்டே ஆகிட்டா நிறைய மக்களோட வீட்டில் நான்வெஜ்னு சொல்கிற ஒரே விஷயம் மீன்கள் தான். அதிகமான பெண்களும் விரும்பி சாப்பிட்றது மீன்கள் தான். ஸோ இந்த மீன்களே பார்த்தீங்கன்னா அதிக விஷத்தன்மைகள் கொண்ட மீன்கள்னு இருக்குது. இதுங்க கிட்ட மட்டும் நம்ம சகவாசமே வச்சுக்கக்கூடாது. மீறி நான் இந்த மீனை சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நடக்கும். So, five most venomous fishes in the world. அதிக விஷத்தன்மை கொண்ட ஐந்து மீன்களை நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ ஒரு வகையான வினோதமான கடல் மீனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பேத்தை மீன், தவளை மீன், முள்ளம்பன்று மீன் அப்படின்னு வித்தியாசமான பெயர்களில் இதை கூப்பிடுவாங்க. அதிக நச்சுத்தன்மை கொண்ட மீன்களில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று. கடலில் ஆழம் குறைந்த பகுதிகளில் காணக்கூடிய மீன் இது. தன்னுடைய உடலை காட்டிலும் 10 மடங்கு பெரிதுபடுத்திக் கொள்ளும் தன்மை கொண்டது பஃபர் ஃபிஷ். பஃபர் ஃபிஷ் இந்த மீனில் 190க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கு. ஒவ்வொரு இனங்களும் பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களையும் வித்தியாசமான உடல் அமைப்புடன் காணப்படும். மற்றவங்க கிட்டேருந்து தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக அப்படியே உருவத்தை பெரிதாக்கிறோம். இந்த மீனுடைய நச்சுத்தன்மை பார்த்தீங்கன்னா 30 பேரை கொல்ல போதுமானது. இந்த மீனுடைய விஷம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தலைப்பகுதியில் இருக்குது. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அதை ஃபுகு அப்படின்ற ஒரு பெயரில் அதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் இந்த மீனை சமைக்கிறதுக்கு தனி படிப்பே இருக்குது. அந்த படிப்பை முடித்தவங்க மட்டும்தான் இந்த மீனை வந்து ரெஸ்டாரண்ட்களில் சமைக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை சமைக்கும்போது ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு அதுதான் கடைசி விருந்தாக இருக்கும். இந்த மீன்களுடைய பற்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பற்கள். ஏன்னா எது கிடைச்சாலும் துண்டு துண்டாக நறுக்கி போட்டுரும். சில்வர் டின்களில் வரக்கூடிய இந்த பெப்சி, கோக் இந்த மாதிரி பாட்டில் இருக்கு இல்லையா, அதை கூட கடிச்சு நொறுக்கி போட்டுருங்க. நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலேயே எந்த ஒரு பெரிய மீனும் பார்த்தீங்கன்னா இந்த மீனை விழுங்காது. அப்படியே மீறி விழுங்கினாலும் கூட தன்னுடைய உடம்பை ஊதிய பெருசாக்கி அந்த மீனையும் இது கொன்றும். லயன் ஃபிஷ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆபத்தான மீனும் கூட. இந்த லயன் ஃபிஷ்ஷை சில சமயங்களில் ஜீப்ரா ஃபிஷ், ஃபயர் ஃபிஷ், டர்க்கி ஃபிஷ், பட்டர்ஃப்ளை காட், ஸ்கார்பியன் ஃபிஷ், டிராகன் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. லயன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 12 முதல் 15 அங்குலம் நீளத்திற்கு வளரக்கூடியது. இதோட எடை பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் இருக்கும். இது வரைக்கும் பிடிப்பட்ட லயன் ஃபிஷ் அதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா 47.7 சென்டிமீட்டர் நீளமானது. அதாவது 19.5 அங்குலங்கள். ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் முட்டைகளை இடக்கூடியது இந்த லயன் ஃபிஷ். இந்த முட்டைகளில் தானாகவே வேதியியல் மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா மற்ற மீன்கள் இந்த முட்டைகளை சாப்பிடக்கூடாது, அதனால் இப்படி ஆகும். லயன் ஃபிஷ்ஷுடைய விஷம் எங்கே இருக்குன்னா அதோடைய முதுகெலும்புகளில் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 19க்கும் மேற்பட்ட முதுகெலும்புகளை கொண்டது லயன் ஃபிஷ். இவற்றில் 13 பார்த்தீங்கன்னா அதனுடைய உடலின் பின்புறத்தில் காணப்படுது. வேட்டையாட என்றைக்குமே தன்னுடைய முதுகெலும்புகளை பயன்படுத்தாது. தன்னை தற்காத்துக் கொள்றதுக்கு மட்டும்தான் தன்னுடைய முதுகெலும்புகளை பயன்படுத்தும் லயன் ஃபிஷ். லயன் ஃபிஷ்ஷுடைய விஷம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பேஸ்ட். ஸோ யாராவது லயன் ஃபிஷ்ஷால் தாக்கப்பட்டால் சீக்கிரமாக டாக்டரை பார்க்கணும். அப்படி பார்க்கலனா குமட்டல் ஏற்படும், தலை சுற்றல், சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படும், வாந்தி மற்றும் அதிக காய்ச்சல் கூட ஏற்படும். உலகிலேயே அதிக விஷம் உள்ள மீன் எது தெரியுமா? ஸ்டோன் ஃபிஷ் எனப்படும் கல் மீன் தான். இந்த மீன்களில் பார்த்தீங்கன்னா 5 இனங்கள் இருக்குது. பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் இந்த மீன் காட்சி அளிக்கும். சில சமயங்களில் கரடு முரடாக தோற்றமளிக்கும். 14 இருந்து 20 அங்குலம் நீளம் வரை வளரக்கூடியது. இந்த மீன்கள் 2 கிலோ எடை வரை இருக்கும். கல் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு போர் விமானம் மாதிரி. அந்த மீனுடைய முதுகு பகுதியில் 13 முட்கள் இருக்கும். இதில் இடுப்பு பகுதியில் 2 முட்களும் பின்னாடி பகுதியில் 3 முட்கள் இருக்கும். இந்த முட்கள் எல்லாத்துலேயுமே விஷ சுரப்பிகள் அதிக அளவில் இருக்கும். இந்த மீன்கள் பாறைக்கு நடுவில் இருக்கும்போது அது மீனா இல்லை பாறையான்னு அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா தன்னைத்தானே உருமாற்றிக்கொள்ளும், பாறை மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். இப்போ நீச்சல் அடிக்கிறவங்க தெரியாமல் அந்த மீனை மிதிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு சோழி முடிஞ்சது. ஒருவேளை இந்த ஸ்டோன் ஃபிஷ் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த மீன் குத்திய 2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம டாக்டரை பார்த்தே ஆகணும். அப்படி பார்க்கலன்னா கடுமையான வலி ஏற்படும்,
திசு அழுக ஆரம்பிக்கும், முடக்கவாதம் வரும், அப்புறம் என்ன கடைசியா உயிர் பிரிஞ்சு போயிடும். ஸ்கார்பியன் ஃபிஷ். ஆந்தை எப்படி இரவு நேரங்களில் நடமாடுதோ அதே மாதிரி தான் இந்த மீனும் இரவு நேரங்களில் மட்டும்தான் நடமாடும். நிறம் மாறும் அரிய வகை மீன் இது. ஸ்கார்பியன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நிறமாறக்கூடிய ஒரு தன்மையும் அதிக விஷத்தன்மை கொண்ட அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்காகவும் ஒரு ஃபேமஸான மீன் அது. மற்ற மீன்கள் இல்லைனா மற்ற உயிரினங்கள் இந்த ஸ்கார்பியன் ஃபிஷ்ஷை பார்த்து தாக்க வரும்போது தன்னுடைய நிறத்தை அப்படியே அது மாற்றிக்கிறோம். சாதாரண வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். தாக்குதல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு நிறத்தில் மாறிடும். ஸ்கார்பியன் ஃபிஷ் அதோடைய பலம் இல்லைனா அதோடைய கடுமையான விஷம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய முதுகு பகுதியில் இருக்க முட்களில் இருக்குது. ஒருவேளை யாராவது அந்த ஸ்கார்பியன் ஃபிஷ்ஷை தாக்க முயற்சித்தாலோ இல்லை ஒருவேளை இந்த முட்கள் யாரையாவது குத்தினாலோ கடைசியாக நீங்கள் உலகத்தை பார்க்குற தருணம் அது தான். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியாது, மரணம் நிச்சயம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் பை பை ஃப்ரம் ராம்.